நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 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 கருத்து போட்டிருக்காரு, எப்பயோ ஏதோ ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு, நான் அது இப்போ பார்த்தேன். இணையதளத்தால் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க? சுபாஷ் கேஎம் நினைக்கிறேன் அவர் கேட்டிருக்கிறாரு. இப்போ நான் என்னென்னா கிழிச்சதெல்லாம் அப்போ வந்து போட்டு காட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா மனிதருக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு ஒரு உணர்வு இருக்குது. என்னென்னா ஒருத்தனுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, ஒரு மனிதன் வந்து ஒருத்தனுக்கு உதவி பண்ணியிருப்பான். உதவியை பெற்றுக்கொண்டவன் வந்து கொஞ்ச நாளில் அந்த பெற்றுக்கொண்ட உதவிக்கான நன்றியை வெளிப்படுத்தணுன்ட்டு எப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தேசமாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது வந்து அது வந்து இந்த உளவியல் சம்பந்தமாக வந்து அது வந்து ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறப்போ வந்து ஏன் இந்த காணொலியத்தினால் நான் போடாமல் இருந்தேங்கிற ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த எங்கே அது வந்து இந்த சுபாஷ் கேஎம் அவர்கள் வந்து போட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது வந்து கில்ட்டி ஆகிடுச்சு. ஏன்டா இந்த காணொலி ரொம்ப நாளாக போடலை அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னன்னா சுபாஷ் கேஎம் கேட்டார்ல, நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்ட்டு. செஞ்சு கிழிச்சதுலாம் இந்த காணொலியில போட போற பாருங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. கஜா புயல் ஒரு 3 வருடத்துக்கு முன்பு டெல்டா பகுதிக்கு வந்து அலையா விருந்தாளியா வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பச்சி செய்கி செய்கி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த காணொலி பாருங்க. இப்படி ஒரு புயலை வந்து திருத்துறைப்பூண்டி பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய புயலுங்க அது. கஜாக்கா தோசு நேற்று வரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க இவ்வளோ பெரிய அழிவை. எங்கள் ஊரில் எங்கள் தெரு ரைஸ் மில் தெரு மட்டும் இவ்வளோ பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் இது. இது நீங்க பாக்குறது வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. ஒரு 2 மணிக்கு கஜா புயல் வந்துருச்சு. நல்ல காத்து, நல்ல சவுண்டு. எனக்கு ஒரு விதமான ஒரு பதட்டம் நிலை ஏற்பட்டுச்சு. நான் இப்போ ஊரில் வீட்டில் தான் இருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தேன் என்னடா அப்படின்ட்டு. ஒரு என் வீட்டில் வந்து ஒரு 100 வருஷமா எங்கள் தெருவில் ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரமே சாஞ்சி இந்த ஓட்டு வீட்டில் விழுந்துச்சு. அந்த ஓட்டு வீட்டை காட்டுறேன் பாருங்க. இதுக்கு மேலே இருந்தால் சரியாகாதுன்ட்டு நல்ல வேலை அவங்க வந்து அந்த ஓட்டு வீட்டில் இருந்த 2 பெண்கள் பெற்றோர்கள் 4 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். அந்த தெருவில் இருக்கிற ஒரு 6 வீடு, அந்த 6 வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெண்கள் எல்லாரையும் அந்த குடும்பத்தார் எல்லாரையும் அழைச்சிருந்து என்னுடைய வீட்டில் நான் வந்து பத்திரமா வச்சிட்டேன். எங்க இருக்க? லொகேஷன் சேஞ்ச் ஓகேவா? இப்ப யார் யார் வந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி மக்களுக்கு, அதாவது நான் என் மூலியமா உதவின்னு அவங்களை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டா இல்ல நான் அப்படி சொல்றேன். முதல்ல வந்து என்னுடைய தம்பி வந்து மைக்கேல் வாலறிவன். எனக்கு ஒரு ஒரு தம்பி இல்லையேங்கிற வருத்தத்தை அவர் தான் பூர்த்தி பண்ணுறாரு. மிக் மைக்கேல் ஒரு பேர், நான் தான் தமிழ் படுத்தினேன். தமிழ் பேரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வாலறிவன் அப்படின்னு வச்சு. வாலறிவன்னா தூய அறிவுள்ள திருவடிகள்னு அர்த்தம், கடவுள்னு அர்த்தம். அதனால் வந்து அகரம் முதல்ச்சு கட்டதுநாய பயன்கள் வாலறிவன் நற்றார் தோழாரின்கின்ற அந்த இது என்னோடய டைட்டில். அது உனக்கு வச்சுருந்தா அது என்னால் பண்ண முடியல, அதனால் அவர் வச்சிட்டேன். அவர் தான் முதல்ல வந்து 10,000 ரூபாய் பணம் வந்து அவர் மிகவும் சிரமத்தில் இருக்கிற ஒரு பெருமகன், ரொம்ப சிரமத்தில் இருக்க மாதம் ஒரு 25,000 கூட சம்பாதிக்காத ஒருத்தர், 3 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டு தான் சிங்கப்பூர் போனார். அவர் கொடுத்தாரு எனக்கு, அதுதான் வந்து என்னால் கண் கலங்குது. அவர் வந்து 10,000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத அடுத்து காட்ட. வெளிச்சம் இருக்குது எங்கள் ஊரில், பின்னாடி தார்படுதா இருக்குது பார்த்தீங்களா. இந்த தார்படுதாலாம் வந்து எங்கள் ஊரில் பாதிக்கப்பட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட குடிசைப்பதி மக்களுக்காக நான் கொடுக்கறது. முக்கியமாக காரணம் மிக் மைக்கேல். மைக்கேல் 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 மிக் மைக்கேல் அவருடைய நண்பர்கள், அவங்களுடைய உதவியின் மூலமாக இந்த தாறுபடுதல் சாத்தியமாயிருக்கு. இது வந்து யாழ் பச்சையப்பன், அவனை பற்றி சொல்லிட்டேன். என்னுடைய நண்பர் ஒரு தமிழ் தேசியவாதி கட்டுமே, அதாவது
நாம் தமிழ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது அதோடைய கருத்துக்கள்லாம் பேசினவருன்ட்டு அவருடைய அதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சமூக சேவகன், சம்பாதிக்கிற பணத்தை வந்து தனக்குன்னு ஒரு மனைவியை வந்து திருமணம் பண்ணிக்காம சும்மா சமூகம் சார்ந்து அதிகமாக பயணம் படுற ஒரு சிந்தனையாளன் யாழ் பச்சையப்பன், விளம்பரப்பட இயக்குனர், நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய திரைப்பட இயக்குனராக அவர் ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு. அவர் பண்ணது வந்து ஒரு பொருட்கள் அனுப்பிச்சார் நிறைய, வந்து முக்கியமாக வந்து 30,000 ரூபாய்க்கு தகுதியான வந்து ஒரு பொருட்கள் அனுப்பிச்சார். அதையும் நான் காட்டுறேன், யாழ் பச்சையப்பன் தந்ததையும் காட்டுறேன். நண்பர் யாழ் பச்சையப்பனுடைய உதவியில் இது நடக்குது, அவருடைய தோழரோட உதவியிலும் இது நடக்குது. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த சம்பவம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய நண்பர் யாழ் பச்சையப்பன் இந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பால் பவுடர் யாழ் பச்சையப்பன் வந்து அனுப்பிச்சி வச்சது வந்து அவர்கிட்ட நான் பணமாக வாங்கலை. பால் பவுடர், அரிசி மூட்டைகள், அரிசி 1 முட்டை 20 கிலோ அரிசி மூட்டை கொடுத்தாரு. அதை வந்து மிக மோசமான ஒரு குடும்பத்துக்கு போய் நான் கொடுத்தேன். அவங்க வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. முத முத நாங்கள் இப்போ தாங்க கடை அரிசி சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து எங்கள் ஊரில் 15 நாள் வந்து கரண்ட் இல்லை, அதனால் என்னால் வந்து எதையுமே வந்து பதிவு செய்ய முடியல. பதிவு செஞ்ச வரைக்கும் தான் இது. அப்புறமா வந்து மெழுகுபத்திகள், ஒரு 500க்கும் மேற்பட்ட மெழுகுபத்திகள், போர்வைகள், புடவைகள். யாழ் பச்சையப்பன் வந்து பார்சல், இந்த பார்சலை பாருங்கள். யாழ் பச்சையப்பன் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அடிப்படையாகவே ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் வந்து யாழ் பச்சையப்பன். விளம்பரப்பட இயக்குனராக இருக்கிறார், தம்பிராமையை வச்சு விளம்பரம் செஞ்சுருக்கு, நிறைய பேர் உங்களும் பண்ணிட்டு அடுத்து திரைப்படம் செய்ய போகிறார். அவருடைய பணி வந்து அப்படி ஒரு பணி வந்து யாழ் பச்சையப்பன் செய்தது வந்து என்னால் அப்போ தான் அவர் மேலே எனக்கு அவர்விதமாக அவர் வந்து கருத்தியல் ரீதியாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். களத்தில் இறங்கி வந்து அவருடைய கை காசு போட்டு நண்பர்கள்ட்ட வசூல் பண்ணி வந்து மொத மொத வந்து எனக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறார். அது உனக்கும் அமுச்சு விட்றாரு, அப்போ இந்த எத்தனை பேருக்கு கஜா புயலுக்காக அமுச்சு விட்டுருக்காரு தெரியல. இப்போ வந்து இந்த கிராமம் மீனாட்சி வாக்கில் என்ன பில்தருக்கு வந்து நம்ம உதவி பண்ணியிருக்கோம். தார்படுதா, போர்வை, மற்ற ஐட்டங்கள் கொடுப்போம். தார்படுதா வந்து நம்ம அபிஷேக்கு அவங்களுடைய தோழர்கள் பண்ணியிருக்கிறாங்க. போர்வை வந்து யாழ் பச்சையப்பன் தோழர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் வந்து இந்த வேலை முக்கியமா இருந்துச்சு. இந்த கிராமத்தை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட திருத்திருப்பூடியில முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்தை நாங்க எங்களுடைய அபிஷேக் அவர் முக்கிய தார்ப்பட செஞ்சாரு. அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது யாழ் பச்சையப்பன் அவருடைய தோழருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்படுத்தது என்னுடைய அண்ணன் பெரியார் அழகன், பிரித்தானிய தேசத்துல இருக்கிறாரு. அவர் வந்து வாலண்டரியா தொடர்பு கொண்டு அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. நான் பண்ற உதவிகள்லாம் அவர் பாத்திருக்காரா என்னன்னு தெரியல. முக்கியமாக அவர் என்ன தேர்ந்தெடுத்தது காரணம் வந்து நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்ததுனால அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு, அவர் வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து நான் ஒரு 500க்கும் அதிகமான தார்படுதாய்கள் மொத்தமாக கொடுத்தேன்னா அதில் வந்து தார்படுதா ஒரு தார்படுதா 700 ரூபா. அப்போ 500 தார்படுதாக்கு அதிகமாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் வந்து குறைஞ்சபட்சம் 100 தார்படுதா பெரியாரனுடைய பணத்தில் வாங்கினது. அப்போ பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பெரியார் அழகன் பண்ணது என்னன்னா, ஒருத்தருடைய ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழருடைய வீடு வந்து கொட்டாய் முழுக்க போயிடுச்சு. அதுக்கு வந்து கீத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. அது வந்து அந்த கீத்து காசு வந்து 7,000 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. அது வந்து அதுக்கான பணம் கொடுத்தேன். அப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரு 15 நாள் கரண்ட் இல்லாததுனால என்னால் வந்து செல்ஃபோன் இது பண்ண முடியல, ஃபுல்லாக மெமரி இதாகிடுச்சு, என்னால் மற்ற எதையும் பண்ண முடியல. முக்கியமாக கரண்ட் இல்லை அதனால தான். இல்லைன்னா நிறையா இப்போ கூட என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சு வச்சு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பெரியாரனுடைய பணி வந்து மிகப்பெரிய பணி. என்ன கொடுத்துடலாம், இது வேற என்ன இருக்கு, குழந்தைங்க எல்லாம் இருந்தா கூட கொடுத்துடலாம். இதை வச்சிருங்க, இல்ல 30 இருக்குமா பெட்ஷீட் எடுத்து நான் போட்டோம். ஒரு 14 இருக்கும் இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு. எல்லா பெட்ஷீட்டும் தோழர் எல்லா பெட்ஷீட்டையும் போட்டேன். முஜிபுல் ரஹ்மான் என்கின்றவர் வந்து அண்ணன் வந்து எனக்கு பண்ண உதவி, அவருடைய புகைப்படத்தை போடுறேன். அவர் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 3,000 ரூபாய் பண உதவி செய்தார். அது வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா அது. ஏன்னா நடுவில் ஒருத்தர் வந்து பணம் தரேன்னு சொல்லி அவருக்கான பொருளை அவர் புகைப்படம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தார்படுதா வாங்கிருங்க அதுக்கான காசை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு என்னை அவர் ஏமாத்திட்டார். கொடுக்காம வரவே இல்லை அந்த சைடு. அப்புறம் அதுக்கான தார்படுதா நான் வந்து வாக்கு கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுனால அந்த 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 இதெல்லாம் வந்து அண்ணன் எனக்கு உதவி பண்ணார். ஒரு 3,000 ரூபா எனக்கு அந்த நேரத்தில் பெரிய உதவி தான் அது. அது பண்ணார். அதன் பிறகு வந்து மருது கிருஷ், அவர் வந்து ஈழத்தமிழர். மருது கிருஷ் வந்து ஈழத்தமிழர், வந்து தமிழ் தேசிய உணர்வாளர், சாதிய ரீதியான அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து களமாடுற வந்து மருது கிருஷ்ங்கிற ஒரு தமிழீழ தோழர் வந்து
எனக்கு வந்து அவரை வாலண்டியரா வந்து எனக்கு உதவி பண்ணார். 5000 தந்தார் எனக்கு, 5000 தந்தார். இன்னொன்று வந்து அந்த பணத்தை நான் தரேன்னு சொல்லி நான் ஃபாலோவே பண்ணலை. நான் உதவி பண்ணுறேன், முதல்ல எனக்கு பொருள் அனுப்பிச்சி விட்றேன், அதுக்கப்புறம் உதவி பண்ணுறேன்னாரு. நான் ஃபாலோவே பண்ணல, அவரை வாலண்டியரா வந்து என்னுடைய வங்கி என்ன வாங்கி வாலண்டியரே போட்டார் 5000 ரூபா. அது அவர் போட்டார். மருது கிருஷிங்கிற தோழர் இன்னும் தொடர்ந்து நாங்கள் இப்போ இதில் தான் இருக்கிறோம். அப்புறமா வந்து அபிஷேக்னு ஒருத்தர் என்னுடைய நண்பர், அதாவது முகப்புத்து நண்பர். நான் அவர் வந்து அவராக வந்து என்னை தொடர்பு கொண்டார். தோழர் நான் வந்து நானும் ஏதாச்சும் பண்ணணும் தோழர் அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் வந்து பொருளெல்லாம் வாங்கி காசு கொடுத்து என்னால் வாங்கி கொடுக்குற சூழல் இல்லை. நான் நடுவில் நிறைய மனக்கசை போந்துருச்சு எனக்கு. ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில உண்மையிலே சில அரசியல் மிகவும் மதிக்கிற, நான் மிகவும் மதிக்கிற அரசியல் கட்சிகளில் உள்ள நிறைய பேர் வந்து என்னை மிரட்டினாங்க. எனக்கு தரமாட்டியா, நீ அதை பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப மனசுரத்து போனதுனால வந்து நான் இல்லை தோழர் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்குகிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொன்னப்போ, இல்லை தோழர் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க. ஒரு 5 பேர் காரில் வர்றாங்க. அவங்க வந்து தார்படுதாக்கள், அவங்க வந்து எனக்கு தெரிந்து வந்து நல்லா கேளுங்க, தார்படுதா வாங்கி கொடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் போர்வை, அவங்க கொண்டு வந்த மெழுகு புத்தி போர்வைன்னு அவ்வளவுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அவங்க கையாலே கொடுத்தாங்க எல்லாருக்கும். அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட தான் எந்த காசையும் நான் வாங்குறேன். இப்போ திருத்துறைப்பூண்டி மீனாட்சி வாக்கியால் இருந்துகிட்டு இந்த பொருட்கள் தரப்போகிறோம். தோழர் அபிஷேக் வந்து இந்த தார்படுதாக்கள் மக்களுக்கு தராரு. இப்போ வந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால உள்ள போக முடியல, அதனால இருக்கிற 30 போர்வை மற்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க கொடுத்துறாங்க, சென்டர்ல கொடுத்துறாங்க. அடிச்சுக்காம இருக்கணும், அதான் மக்கள் கோபுறாங்க எங்க மேல. முடிஞ்ச அளவுக்கு மெழுகு பத்தி பெண்களுக்கான விஷயங்கள் மற்ற எல்லாமே கொடுத்துருக்கோம். ரொம்ப நான் மகிழ்ச்சிங்க, தப்பா இருக்கீங்க, அடுத்த வாட்டி நான் மஞ்சள் பண்றேன். மக்களுக்கு சரியா சேருங்க, என்ன மக்களுக்கு சரியா சேருங்க. முடிஞ்ச நான் பால் பாடுறாரு, அது மாதிரி வாங்கி தரேன், என்ன அப்புறமும் தரேன், எதாவது கோச்சிக்க வேணாம். கையாலே கொடுத்தாங்க எல்லாருக்கும். அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல பொருட்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட தான் எந்த காசையும் நான் வாங்கல. ஒரே ஒரு தோழர், ஒரு மாற்றுத்திறனாளி தோழர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து மாற்றுத்திறனாளி தோழர் ஒரு வந்து அவர் ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு. அவர் நல்ல பழக்கம் எனக்கு. எனது திருத்துறைப்பூண்டி தகுதியில் வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து நிறைய பேருக்கு வந்து சிறுவர்களுக்கெல்லாம் தெரசா ஸ்கூலுக்கெல்லாம் வந்து தட்டரிச்சா ஓட்டுற ஒருத்தர். ஆனால் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் போயிடுச்சு அவருக்கு. அவர் குடும்பம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னென்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மைக்கிளுடைய உதவி, முதல்ல மைக்கிள் கொடுத்த அந்த பணத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு புடவையும் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இப்போ பொருள் வாங்கி கொடுத்தேன். ஒரு கொஞ்சம் இப்போ புடவைகள் எதுவுமே இல்லை தம்பி, வீட்டில் துணி இல்லை, ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. வீட்டை பாருங்க, வீடு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அவங்களுக்கு முதல்ல புடவைகள் வந்து அவங்க பொண்ணுக்கு, அவங்க 2 பொண்ணுக்கும் அவங்களுக்கும் புடவை வாங்கி கொடுத்தேன். அந்த புகைப்படம் இருக்கான்னு தெரியல, இருந்தால் நான் போடுறேன். நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன், நான் போடுறேன். அந்த வீட்டை வந்து அபிஷேக் நான் சொன்னேன் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுன்ட்டு. அபிஷேக்கும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து மாற்றுத்திறனாளி தோழருக்கு வந்து பண உதவி பண்ணாங்க. எவ்வளோ பண்ண மறந்துட்டேன், எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களே அவங்க கையாலே கொடுத்தாங்க. அபிஷேக் இந்த நேரத்தில் அபிஷேக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கையுடைய ஒருத்தர். அதே நேரத்துலையும் பெரியாரிஷிகள் மேலே வந்து முக்கியமாக திருமுருகன் காந்தி போன்ற தோழர்கள் மேலே மிகப்பெரிய அபரிவிதமான மரியாதை இருக்குது. ஆனால் வந்து இறை நம்பிக்கை உடையவர் அவர். அவர் பண்ண உதவி வந்து என்னால் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உதவி பண்ணார். சரவணனை பற்றி சொல்லி ஆகணும், இவர் திரைப்பட உதவி இயக்குனர். அப்போது வந்து ஆடு மாடுகள்லாம் செத்து ஆற்றுலேயே மிதந்ததுனால நிறைய குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் நான் வந்து பால் பவுடரும் பேம்பஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப அவங்களால எதுவும் பண்ண முடியலை. அப்போது வந்து இந்த செலவு ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த செலவு வந்து 2000 ரூபா அது ஆணுச்சு. அந்த குழந்தைக்கு தொடர்ந்து டிசென்ட்ரி போணுச்சு. இதை சரவண்கிட்ட நான் சொன்னேன், சரவணன் அந்த செலவை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த 2000 ரூபா செலவை அவரே ஏற்றுக்கிட்டார். இந்த நேரத்தில் சரவணனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் கௌதமன், இவர் வந்து மே 17 இயக்கத்தில் வந்து ஒரு உறுப்பினர். அவர் பெரிய அரிஸ்டவர், மே 17 இயக்கத்தில் ஒரு உறுப்பினர். அவரே வாலண்டியரா என்னை கூப்பிட்டு வந்து தோழர் நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி. இது வந்து பெரியார் அழகன் இவர் மைக்கிள்லாம் பண்ணதுக்கு முன்னே, அதுக்கு அப்புறம் இவர் பண்ணார். அப்போ வந்து என்னென்னா, நான் இதுமாரி தோழர் நான் வந்து ஒரு 200 குடும்பத்துக்கு மேலே வந்து வந்து அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் சிரமப்பட்டாங்கல்ல, எதுவுமே கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒரு ஒரு வாரம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னா, பால் பாக்கெட்டு, தேங்காய், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் போட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு 150 என்ன வெட்டுக்குளத்தெருன்னு நேர்காணியில் அங்கே ஒரு 100 குடும்பத்துக்கு கொடுத்தேன். ரைஸ் மில் தெருன்னு அங்கே ஒரு 100 குடும்பத்துக்கு கொடுத்தேன்.
கொடுத்த பிறகு வந்து அதுக்கு வந்து ரவா ரவா வாங்கி தரனார். அவர் வந்து அவர் 3000 ரூபா வந்து ரவா வாங்கி கொடுத்தாரு. அதுக்கான பில்லு எல்லாமே அவருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ரவா மூட்டை வாங்கி கொடுத்து இந்த மூட்டை ஃபோட்டோலாம் இருக்குன்னு எடுத்து நான் போட முடிஞ்சா ரவா மூட்டை வந்து வாங்கி கொடுத்தாரு ஸ்டாலின் கௌதமன். ஸ்டாலின் கௌதமன் வந்து அவர் கடுமையான ஒரு களப்போராளி. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரியமா ராஜகோபால்ன்ட்டு என்னுடைய ராஜகோபால் சர்மான்னு அவர் இருப்பார். என் மீது மிகுந்த அபிப்பிராயம் உடைய ஒரு நண்பர். என்னுடைய சகோதரர் அவர். ஒரு சில பேருக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணணும்னு நினைக்கிறவர். போராட்டங்களை கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவர். அவர் கலந்து கொள்கிற போராட்டத்தில் நான் கலந்து கொள்றதுனால என் மேலே ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவரும் வந்து அவரால் முடிஞ்ச சிறிய உதவி ஒரு உதவி நல்ல உதவியை பண்ணார். அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தார்படுத்த திருந்தேன் ரொம்ப கஷ்டப்படுற கூட முடிச்சு ஓகே 20 தார்படுதா நான் சொல்றேன். நான் இருந்தா மட்டும் தான் வாங்கி தர முடியும். பால் போடுற வேற என்ன வேணும்? அவசியம் அவசியமான விஷயம். சரி ஓகே. விது ஜீவான் என்னுடைய நண்பர். அவர் வந்து அவர் என்ன துறையில இருக்கலாம் சொல்ல ரொம்ப அவருக்கு பிடிக்காது. விது ஜீவா இருக்கிறது அவருக்கு அது பிடிக்காது. அதனால அதை சொல்லலை. அவர் வந்து நான் இதுமாதிரி பொருள் உதவி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு ஒருத்தர் வந்து இதுமாரி எனக்கு ஒரு தார்படுதா கொடுங்களேன் அப்படின்ட்டு ரொம்ப அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டப்ப வந்து இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு தார்படுதா 750 ரூபா இருக்கிறதுனால எல்லோரும் கொடுக்க முடியாது. இல்லைங்க நான் எனக்கு பணித்த நாராஜ் என்னுடைய நண்பர் தான் எனக்கு ஏதாச்சும் உதவுங்களா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம எனக்கு கொஞ்சம் உதவும் நண்பர் அவருக்கு நம்ம நண்பர் தான் அப்படின்னாரு. சரிங்க அவர் பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாரு அதுக்கே அவ்வளோ செலவு பண்ணுறாருமா லட்சம் செலவு பண்ணிட்டார் நண்பர் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ண தெரியுமா அவருக்கு ஒரு தார்படுதா கொடுத்துட்டேன். இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ மட்டும் தான் வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அபிஷேகத்துக்கு நன்றி சொல்லணும். முக்கியமான விஷயம் வந்து கொடுத்த பிறகு தான் தெரியுது. வீடு பேச்சு முதல்ல சென்ட்ரலில் தங்கியிருக்கிறாங்க. கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சது இவருடைய மகள் தாராவுக்கு மிகவும் உடல்நிலை அது பிறந்ததுலேருந்து 2005 தானே பிறந்தாங்க. 2005 அவர் குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த 1 வருஷத்தில் மட்டும் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கா சொல்றாரு. ரொம்ப இப்ப காதுல சீல் வருது. காலில் சீல் வருது. தொண்டையில் ஆபரேஷன் பண்ணி சொல்றாங்க. தொண்டையில் ஆபரேஷன் பண்ணிருக்கு சொல்றாங்க. பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அது நார்மலா இல்லாதனால பண்ண அப் நார்மலா இருக்கு குழந்தை. ரொம்ப கூலி வேலை தான் பாக்குறாங்க. சைக்கிள் கடையில வேலை பாக்குறாங்க. போய் வீட்டுல போய் பார்த்துட்டு என்னால முடிஞ்ச உதவி பண்றாங்க. அந்த கஜா போய் டயத்துலயே நான் அங்க போய் பார்த்தேன் என்னால ஆனா முடிஞ்ச உதவி நான் பண்றேன்மான்ட்டு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா ரொம்ப போஷாக்கு இதா இருக்கு. காது கேட்கற தன்மை கம்மியாயிட்டு ரொம்ப அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு குழந்தையா இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. தொடர்ந்து ஆஸ்பத்திரி அது இதுன்னு அலையிறதுனால வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரில உங்களுக்கு. அதனால வந்து இது இந்த நான் உங்களுக்கு தார்படுத்த பொறுத்து என்ன பண்ணேன்னா ஜீவா என்ன சொன்னார்னா ஒரு உதவுறங்கிறப்ப இந்த பொண்ணு மேட்டர் நான் சொன்னேன். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் நான் பணம் கொடுத்து நான் வாங்கிக்க மாட்டேன்னு நடுவில் கொஞ்சம் வேண்டாம். அவர் எனக்கு உதவுறேன்னாரு. எங்கள் வீடும் அந்த வீட்டை காட்டுற பாருங்க. அந்த வீடும் ரொம்ப மோசமாக சிதறம் அடைஞ்சிருந்துச்சு. அப்போ வந்து அதாவது இந்த வேலை நடக்கிறதுக்கு நான் ஒரு 9-10 வாட்டியாச்சும் திருத்துறைப்பூண்டி நகராட்சி கமிஷனரை பார்த்துருப்பேன். அவ்வளவுக்கு காலம் தாத்துனாங்க. இல்லைனா ரைஸ்பில் தெரு வெட்டுக்குள்ள தெருவில் இப்போ அவர் வந்து என்ன ஜி உங்கள் ஊரில் இது மாதிரி அவர் என்ன அப்போ தான் கூப்பிடுவார். உங்கள் ஊரில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசிட்டு இருந்தார். அவர் ஒரு இதுக்கு போயிருந்தார். படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வந்திருந்தார். அவர் வந்து சொன்னப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஜி எனக்கு சொன்னார். உங்களுக்கு ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணணும் ஜி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு படம் போடுறேன்னாரு. இல்லைங்க நான் அது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வீட்டை கட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இருக்கிற வீட்டை அப்படின்ட்டு நான் வந்து அவாய்ட் பண்ண பிறகு அவர் வந்து இது மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னப்போ அப்போ நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு வந்து அவர் வந்து 2000 ரூபா பணம் அனுப்பிச்சி விட்டார். இப்போதைக்கு இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறதுக்கான இதை அவங்க அண்ணனை வந்து நான் சொல்லிடுறேன் ஜி அப்படின்னு சொன்னார். நான் போய் அந்த பணத்தையும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு போய் நான் போய் முதல்ல தார்படுதா கொடுத்துட்டேனா முதல்ல இதை போய் கொடுத்தேன். நம்ம தாராவுக்கு வந்து நம்ம என்னுடைய நண்பர் விது ஜீவா அவருடைய 2000 ரூபா வந்து பிரதிக்கு முதல் இதை தவணையாக கொடுத்துருக்காரு. மற்ற நண்பர்களோட இந்த வச்சுக்கிங்க
இப்போதைக்கான மருத்துவ செலவு ஏத்துப்பாங்க. மத்தபடி ரஹ்மான் முஜி என்ன உதவி பண்றாரு, மத்திய மாநில அரசுகளுடைய உதவியை வாங்கி தரேன் அப்படின்ட்டாரு. இவங்க அப்பா சரியான கைட் பண்ணா சரியான கைட் பண்றேன், மத்த விஷயங்களை அவங்க அப்பா பார்த்தாலும் கண்டிப்பா வந்து பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? கண்டிப்பா சரிபடுத்திடலாம், பிள்ளைய சரிபடுத்திடலாம், நீங்க ஒத்துழைச்சா அதை பண்ணிடலாம். என்னுடைய நண்பர் வித்து ஜீவாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கான உதவி நடந்த பிறகு வித்து ஜீவாவுடைய அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து எனக்கு அழைச்சிட்டார். அழைச்சி இந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவை என்ன ஏதுன்னு சொல்லுங்க, நான் வந்து நான் அதுக்கான மருத்துவ செலவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து சில விரும்பத்தக்காத காரியங்கள் வந்து அவங்க அப்பா பண்ணார். சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு, இல்லைனா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தேவைங்கிறத பண்ண முடியும், என்னால் பண்ணியிருக்க முடியும். அப்புறம் வந்து சரிப்பா, ஒரு நான் ஒரு வாரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சரிபடலை. அப்புறமா நான் நாகராஜாயிட்ட சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வித்து ஜீவாவுக்கு வந்து அந்த ஆனால் அந்த பெண்ணுக்கான ஒரு மருத்துவ அதை மாதம் ஒரு 2000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றோம் சார் அப்படி மாத்திரைங்கிறப்ப நான் பொறுத்து அதையும் நான் சொல்லிடுறேன். மாத்திரை சாப்பிட்றோங்கிறப்ப சரி இந்த மாதம் மாத்திரையை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவா கொடுத்த காசை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துலேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு, திருத்திரப்பூட்டியில் வந்து அபிஷேக கட்டளைன்னு ஒரு இது அட்ரஸ். அங்கேருந்து வந்து அவங்க சொன்னாங்க, என் தோழர் வந்து இதுமாரி எல்லா எங்களுக்கு கொஞ்சம் உதவி, நீங்கள் ஆப்போசிட் தெருவுக்குலாம் தார்ப்பதை கொடுத்தீங்களா, கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நைட்டு 7 மணிக்கு நம்ம அங்கே போனேன். சைடு யாருமே வந்து பார்க்கல, இந்த ஊர்ல மட்டும்தான் எங்க ஊர்ல மட்டும் தான் அமைச்சர் அடிக்காம விட்டுருக்குறது. ஓட்டு வீடு பேச்சு அவங்களுக்கு இருந்த தார் படம் வாங்கி கொடுத்தேன். ஐயோ தார்படத்தான் இன்னைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் விக்கிறாமா அப்படிங்கிறீங்களா? இப்ப என்னன்னா எத்தனை கூரை இருக்கு? 22 ரெண்டு கூட வணக்கம் அரசு கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் கிடையாது. நீங்க என்ன போட்டு அடிச்சு போடாதீங்க. நான் ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு பெரியாரிஸ்ட் புரியுங்களா? ஓட்டு கேட்க வரமாட்டோம், ஓட்டையும் கேட்க மாட்டோம், அதையும் சொல்லிக்கிறேன். காலைல வந்துடுறேன், முடிஞ்ச அளவுக்கு இப்ப முக்கியமா உங்களுக்கு போர் வேணுமா இல்ல ரவா அந்த மாதிரி ஐட்டம் வேணுமா? அப்ப போர் வாங்கி கொடுத்துட்டா? 80 போர் வாங்கி கொடுத்துறேன். ஓகேவா? 80 போர் காலைல படுதா வேணும். எத்தனை படுதா வேணும்? இரு ஒன்னே ஒன்னு. சரி என்ன சைஸ் மட்டும் சொல்லு. செருப்பாட்டி அடிக்கணும், எவன் காலி பண்ண சொல்லு. என் நம்பர் குடிச்சிக்கோங்க, என் நம்பர் குடிச்சிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. காலையும் கூட வரீங்களா? நான் 93 64 60 கண்டிப்பா நான் சொன்ன செய்வேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் போயிடுறேன். இல்ல ரொம்ப இருக்கும், இல்ல பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. நான் வந்துடுறேன் காலைல உங்களுக்கு, நான் கைவிட மாட்டேன். இந்த ஊருக்காரன் திருத்திரப்பட்டி தான், திருத்திரப்பட்டி தான் ஒன்னாவது வீடுனா துரை இருக்காரு நகராட்சியில, அவங்க தங்கிட்டு அப்படி சொன்னா தெரியும். 30-20 வாங்கி கொடுக்குறாங்க. உதவி பண்றது மைக்கிள் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுற பையன். அப்புறம் ராஜான்னு ஒருத்தர் மாயவரத்துக்காரரு, அவரு பி கேட்டு இங்கதான் பி கே பிரதர்ஷன் ஒருத்தர். அப்புறம் நான் கொஞ்சம் பண்றேன், நான் இது அதுதான் பண்றேன். அதான் எல்லாமே வந்து தமிழ் தேசியவாதிகள் பிரபாகரன் மேல பெரிய பற்று உள்ளவங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுத்திச்சு. அது சொல்றது வந்து சபை நாகரிகமா இருக்குது, அதனால விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு நாங்கள் செய்த அந்த உதவியை நீங்க வந்து பாக்குறீங்க.
அது அவங்களுக்கு அந்த உதவி போணுச்சு. உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, பெரியார் அழகன் தோழர் வந்து எங்க அழைச்சி வந்து, மாதவன் இது மாதிரி இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, கஜா புயல் சாதாரணமாக இல்லைங்க ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இதுமாரி அவங்களுக்கு எதுவும் பண்ணலையா, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பெரியார் அழகன் வந்து எனக்கு சொல்கிறாரு. அவங்க எனக்கு அழைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னங்க வேணும்னு சொல்லிட்டு, இல்லைங்க கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அரிசி கொடுத்துட்டாங்க, குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு. சரின்ட்டு நான் இங்கேருந்து ஒரு மளிகை கடை நாகசூசாலிட்ட ஒரு மளிகை கடைக்கு போகிறேன். மளிகை கடைக்கு போய் மனோ சூப்பர் மார்க்கெட்னு ஒரு மளிகை கடைக்கு போய் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், சூப்பர் மார்க்கில் போய் சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப பில்லு வருது, எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க, 11,000 ரூபா. அவங்க என்னமோ என்ன போது பணக்காரன் நினச்சிட்டாங்க போல, 11,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பெரியாளர்கிட்ட கேட்குறேன், என்ன பெரியாளர்கிட்ட சொல்ல 11,000 ரூபாய்க்கு பில்லுங்க, அதெல்லாம் கூட எனக்கு வருத்தம் கிடையாது. வந்தவங்க வந்து ஹைஃபையாக இருந்தாங்க, அது ஒரு அதுலேயும் இல்லை. ஆனால் அந்த 11,000 ரூபாய்க்கான பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காச்சும் ஆட்டோலையும் பஸ்லையும் எடுத்துகிட்டு போவோன்னு நினச்சா, ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கான லேண்ட், இது ஒரு காரு, அந்த காரில் வச்சு அதை கொண்டு போகிறாங்க. ஏங்க இவ்வளோவுக்கு செல்வந்தரா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்ட்டு ஒரு கோபம் வந்துச்சு பாருங்க எனக்கு. ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் படுற இதெல்லாம். இது மாதிரி நிறைய நடந்தது கஜா புயலில் வந்து இருக்கப்பட்டவங்களே வந்து நிறைய. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மெழுகுபத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்குன்னு அதை வாங்கக்கூடாது. நானே சொல்கிறது என்னென்னா, ரேஷன் கடையில் வந்து 2,500 ரூபா இப்போ கொடுக்குறாங்கன்னா நான் வேண்டான்னு சொல்கிறேன், நான் சிரமப்படுறேன் உண்மையிலேயே. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு காசு வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்குற காசு இது வேண்டாம், இது வந்து என்னுடைய வரிப்பணம், நீங்கள் வந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியுது. நான் வேண்டான்னா அந்த காசை வந்து கவர்மெண்ட், அதாவது அந்த அரசு ஊழியர்கள் எடுத்துக்கிறாங்க என்கிற காரணத்தினால நான் வாங்கிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துடுதே தவிர, மற்றபடி இந்த மாதிரியான உண்மையிலே அதை வந்து இந்த 11,000 ரூபாய் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் என்னடா அது இப்படி கொடுத்துக்கலோ 11,000 ரூபாய் போயிட்டேன்னு ஒரு பெரிய மன அழுத்தம் எனக்கு. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். இன்னொரு விஷயத்த சொல்கிற மாதிரிங்க, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் ஒரு முடிஞ்சவரோட புகைப்படத்தை பகிர்றேன், ஒரு பேர் எனக்கு தெரில, இப்போ 3 வருஷம் ஆகிட்டில். அவர் என்னை தொடர்பு கொண்டார் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில், தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, அது ஆப்பு எனக்கு, அது வந்து நான் வந்து உங்களை நான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு பொருள் கொண்டு வந்துட்டுருக்கேன், நீங்கள் எந்த இடத்துல கொடுக்க சொல்லுறீங்களோ அந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறேன், புகைப்படங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்னால் வர முடியாது, நீங்களே போய் கொடுங்க, வேணால் அட்ரஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். இல்லைங்க நீங்கள் தான் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து 30 வீடு முழுக்க கீத்து போயிடுச்சு, ஃபுல்லாக கீத்து போயிடுச்சு, அவங்களுக்கு தார்படுதா வேணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 30 தார்படுதா நீங்கள் வாங்கிடுங்க தோழர், நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். நான் என்ன பண்ணுறேன், 30 தார்படுதா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு தார்படுதா 750 ரூபா, 550 ரூபா, 650 ரூபான்னு இருக்கு, நான் வாங்கிட்டேன். 30 தார்படுதா வாங்கின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15,000 வந்துருச்சு. அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாங்க, என்னுடைய நான் கொடுத்த புகைப்படங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி அவன் கொடுத்த மாதிரி போட்டு அவன் வரவே இல்லை, ஃபோனை பிளாக் பண்ணிட்டான், ஃபேஸ்புக்லேயும் பிளாக் பண்ணிட்டான். அது வந்து அதனால எனக்கு அதிகப்படியாக செலவாயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு மனநோயாளிகளையும் நான் சந்தித்தேன் அன்னைக்கு, அது ஒரு முக்கியமான ஒரு இது, அதை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், ஏன்னா நல்லதை சொல்கிறப்ப கெட்டதும் சொல்லிடணும்ல. இன்னும் நிறையா இருக்குது சில சம்பவங்கள்லாம். இன்னும் கஜா புயலில் வந்து கஜா புயலில் என்னுடைய கை காசு வந்து எவ்வளோ போணுச்சுன்னா 27,000 ரூபா போணுச்சு. 27,000 ரூபா அந்த பரதேசி, அந்த கோயம்புத்தூர் பரதேசி ஒருத்தர் தானே, அவன் வரேன் சொல்லி ஏமாத்திய அவனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 ரூபா செலவானுச்சு எனக்கு. என்னுடைய அன்னைக்கு மற்றது வந்து யாழ் பச்சையப்பனுடைய பணி, மைக்கேல் பாலரினுடைய பணி, பெரியாரனுடைய பணி, ஸ்டாலின் கௌதமனுடைய பணி, முஜிபுல் ரஹ்மானனுடைய பணி, அப்புறமா வந்து என்னுடைய நண்பர் ஜீவாவுடைய பணி, ஒரு மருது கிருஷ்ணுடைய பணி, இதெல்லாம் வந்து இன்னும் யாராச்சும் விட்டுற போகிறாங்க, கோச்சிக்க போகிறாங்க. அப்புறமா அபிஷேக்கு, ராஜகோபால் அண்ணன், பெரியார் அழகன், இவங்களுடைய பணியெல்லாம் வந்து என்னென்னா இதுதான் வந்து ஆன்மீக அரசியல். இதில் பாருங்கள், தப்பணிக்க கூடாது, எனக்கு யாராவது உதவி இருக்காங்க பாருங்கள், தமிழ் தேசிய உணர்ச்சியாளர்கள்,
விடுதலை புலிகள் பிரபாகரனை கடவுளாக போற்றக்கூடியவர்கள், பெரியாரை வந்து பெரியாரிஸ்டுகள், வந்து இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள பெரியாரிய நம்பிக்கை மரியாதை உள்ள தோழர்கள், தமிழ் மீது உணர்ச்சி உள்ளவர்கள், இவங்க தான் எங்களுக்கு உதவியிருக்காங்க. நான் இல்லை இந்து, இந்து தேசியம், சாதி உணர்ச்சி யாருமே வரலங்க. இதுதான் விஷயம். பாருங்க, அப்போ மக்களுக்கானவங்க யாருன்னு பார்த்துங்களேன். இந்த இடத்துல, இந்த இடத்துல நாங்கள் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவ்வளோ போயிருக்காது, லட்சக்கணக்கில் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். இந்த உதவி வந்து சேவை, உதவி கிடையாது, சேவை. இது வந்து யார் அப்போ இந்த மக்கள் தமிழர்கள் கஷ்டன்னு வர்றப்ப யார் வர்றா? பெரியாரிஸ்ட் வர்றான், அம்பேத்கரிஸ்ட் வர்றான், வந்து தமிழ் தேசியவாதி வரான், பெரியாரிஸ்டில் மதிக்கிற தமிழ் தேசியவாதிகளை மதிக்கிற இஸ்லாமிய உணர்ச்சி உள்ள இஸ்லாமியர்கள் தமிழர்கள் வர்றாங்க. இதில் இந்த இந்துத்துவவாதிகள்லாம் யாரும் வர்றதில்லையே. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் அதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கானவர்களே, நீங்கள் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறது கிடையாது, உங்கள்கிட்ட வந்து காசு கேட்க போகிறது கிடையாது, நீ ஏன் ஜாதி நோம் கூட நான் வரப்போகிறது கிடையாது. உன்னையும் என்னையும் உழைக்கிற ஒரே கருவி தமிழ் மட்டும்தான். அதுக்கு விசுவாசமாக இருக்கணும். வேறு எந்த, நீங்கள் இஸ்லாமியராக இருந்துக்குங்க, இல்லை தன்னை சைவராக இருந்துக்குங்க, இல்லை கிறிஸ்துவராக இருந்துக்குங்க, யாராக வேணா இருந்துக்குங்க, மனிதாபிமானத்தோடு இருங்க. அதான் சொல்லுவேன். இது வந்து இந்த தோழர், அந்த தோழருக்கான உதவி வந்து சுபாஷ் அவர் சொன்னால என்னத்தை பிடுங்கி கிழிச்சிங்கன்ட்டு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இதை தான் பிடுங்கி கிழிச்சோம். இன்னும் நிறையா காணொலிகள் இருக்குது, அதெல்லாம் போட்டோம்னா வந்து இதாகும். அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். எங்கள் படி தொடரும், அதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் எனக்கு உதவிகள் வந்தது, அதை எதையுமே நான் வாங்க மறுத்துட்டேன். முக்கியமாக வந்து அது வந்து நல்லது கிடையாதுன்ட்டு நான் வாங்க மறுத்துட்டேன். ஒரு பெண் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண் தொடர்பு கொண்டாங்க. அவங்க போய்ப்படம் அவங்களை கேட்காம பயிரக்கூடாது. அவங்க கேட்டாங்க, நான் அவங்கள்ட்டேருந்து உதவி நான் வாங்கலை, உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் தாங்கன்னா நான் வந்து இல்லைம்மா, என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா கஜா புயல் நடந்து 15 நாள் கழித்து உதவி வராங்க, அது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நான் வேண்டான்ட்டேன். இன்னும் 2-3 தோழர்கள் வந்து உதவி பண்ணுறாங்க. நான் வந்து நீங்களே வந்து பண்ணிக்கிங்க, என்ன இது பண்ண வேணாம், தோழர் நான் கொஞ்சம் இதாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 15,000 ரூபா கை காசு போனச்சில்ல, இந்த பரதேசி ஏமாத்துறதுனால நான் அந்த மாதிரி ஒரு வெக்ஸான முடிவுக்கு போயிட்டேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு அது வந்து இதுக்கு மேலே போதுங்கிற ஒரு நிலை வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஒருத்தன் கேட்டாங்க, நீ என்ன என்ஜிஓவா, உன்ட்ட ஏது இவ்வளோ பணம், எப்படி நீ இவ்வளோ பண்ணுறேன்னு கேட்டாங்க ஒருத்தங்க. சரி, நான் என்ஜிஓவா என்னன்னு சொல்கிறேன், எனக்கு நான் பண்ணுற உதவிக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டேன். ஆள் வரல, ஓயிட்டான். அப்போ வந்து என்னன்னா, உதவி செய்கிறவனை வந்து கொஞ்சம் தானமாக கொடுத்த மாட்டை வந்து பல்ல பிடிச்சி பார்க்குற வேலை வந்து நிறையா பண்ணாங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் அதை பண்ண மாட்டேன்ட்டீங்க, எனக்கு இதை பண்ண மாட்டேன்ட்டீங்க, என் சொந்தக்காரனே 2 பேர் கேட்டாங்க, எனக்கு ஏன் தார்ப்புறத்தை கொடுக்கல, நான் தார்ப்புறத்தை ஏன் கொடுக்கலன்னா உனக்கு ஓட்டு. அது வருத்தமாக இருக்குது எனக்கு. வந்து குடிசை வீட்டுக்கு தார்ப்புறத்தை கொடுக்கலாம், எப்படி கொடுக்க, என்ன புரியல எனக்கு. அதனால் அதெல்லாம் வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன். இந்த கஜா புயலில், இந்த புயலில் கூட எனக்கு உதவுறதுக்கு வந்தாங்க. நான் எனக்கு அது எனக்கு விருப்பமாக இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. மற்றபடி வந்து இது இவங்க இதுதான் எனக்கு இந்த சமூகத்துக்கு நாங்கள் திருப்பி செய்கிற ஒரு பணியாக இருக்கேன். இந்த இடத்துல அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக நினைக்கிறேன். சுபாஷுக்கனுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு, நான் ஏழைத்தாயின் மகன், உண்மையாகவே ஏழைத்தாயின் மகன். எங்கேயோ போய்ட்டாடா நீ, எங்கேயோ போய்ட்டேன்.